குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கோழி வளர்க்குறது இனிமேல் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது இன்னும் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து மேய்ச்சல் முறையில் செய்தால் தான் லாபம் தரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரீசனுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இது இந்த கோழிகளெல்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு மேலேயே வச்சுருக்குறோம். ரெண்டு கூடு கட்டியிருக்கிறோம். இது ரெண்டு கூட்டுலையுமே பெரிய கோழிகள் தான் கிடக்குது. இந்த கோழிகள் வந்து கீழே நான் நேற்று காணிச்சோம்ல பெரிய கோழிகள், அந்த கோழிகளுக்கு சேம் ரகம் தான் இதுவும். முட்டை வந்து ஒன்று ரெண்டு அல்லது சில நேரம் தான் மூணு நாலு அப்படி கிடைக்குது. ஆனால் இதை வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நான் ஏன் அதை சொன்னேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நாங்கள் ஒரு 15 வருஷம் மட்டும் கோழிகள் வளர்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு வருஷமாக இந்த கோழிகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், முட்டை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்கள் 10 ரூபா தான் கொடுத்தது. அந்த மார்க்கெட் ப்ரைஸும் இப்போவும் முட்டைக்கு விலை 10 ரூபா தான் இருக்குது. ஏன்னா நம்ம கிராமங்கள்னால மக்கள் 1 ரூபா கூட்டினாலேயே கொஞ்சம் சிந்திப்பாங்க, அதனால் அது அப்படி தான் இருக்குது. மார்க்கெட்லேயும் அதே ரேட்டு தான் இருக்குது. இன்னொன்று வந்து இறைச்சி வந்து 1 கிலோ 240 ரூபா. இந்த 240 ரூபா வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா இன்னும் 20 ரூபா குறைச்சி தான் நாங்கள் கொடுக்குறோம். 220 210 அப்படி தான் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் உள்ளவங்க வாங்கும்போது 240 ரூபா வச்சு கிலோவுக்கு வச்சு கொடுக்குறோம். இது வந்து 15 வருஷமாக அதே விலை தான் இருக்குது. அதில் ஒன்றுமே கூடலை. விவசாயிகளுக்கு இதை தான் நான் சொல்கிறேன். அதாவது ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்குறது நல்லதான், ஆனால் நம்ம வந்து போடுறதை விடையும் நம்ம எடுக்கிறது எவ்வளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் நேற்று அந்த வீடியோ போட்டேன். அந்த இறைச்சி 240 தான் இருக்குது, முட்டையும் 10 தான் இருக்குது. ஆனால் வாங்குகிற அந்த சோளம் அன்னைக்கும் 50 கிலோ தான் வாங்கினோம், இன்றைக்கும் 50 கிலோ ஒரு டைம் வாங்கினா. முந்தி 600 ரூபா 650 ரூபாவில் இருந்த சோளம் விலை வந்து இப்போ 1750 ரூபா வந்திருக்குது. சில நேரம் 1700க்கும் கிடைக்குது சில நேரம். அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். இந்த விலைவாசிகள் அதிகம் மாறதுனால நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அது சோளம் மாத்திரம் இல்லை, மெடிசின் கூட. ஏதாவது நம்ம கோழிகளுக்கு கிருமி மாத்திரையோ ஏதாவது நம்ம வாங்கினா அதுக்கு விலையுமே அதிகமாக சொல்கிறாங்க. முந்தி வாங்கினதுக்கு எல்லாமே இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் சொல்லிக்கிட்டு எல்லாருமே கூட்டி தான் விலையை சொல்கிறாங்களே தவிர, நம்மகிட்டருந்து வாங்குகிற பொருளுக்கு எந்த விலையுமே இல்லை. அதை தான் நான் இப்போது சொல்ல வர்றது. அப்போது நம்மளுக்கு போடுறத விட நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அதிகமாக இருக்கணும். எல்லாருமே ஒரு ப்ராஃபிட்டுக்காக தான் ஒரு தொழில் செய்கிறது. ஆனால் நம்ம போடுறது வந்து நஷ்டமாக போறச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் சிந்திச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன். இதனால் நீங்கள் யாருமே மனம் சோர்ந்து போக வேண்டாம், நீங்களும் வளருங்க. ஏன்னா இந்த விலைவாசிகள் வந்து அதிகமாக இருக்குது, அந்த ஒரு நோக்கம்தான், வேறு ஒன்றும் இல்லை. பின்ன வந்து நம்ம கிளைமேட்டும் அப்பப்போ மாறுறதுனால இறப்பு விகிதங்களும் அதிகமாக இருக்குது. பின்ன கோழிகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பலனும் நம்மளுக்கு கம்மி ஆகுது. எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நான் அந்த வீடியோவை நான் போட்டேன். அதனால் நீங்கள் கோழி வளர்க்குறதா இருந்தேன்னா நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். மேய்ச்சல் முறையில் செய்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அப்படி தான் பண்ணணும். கோழிகளை திறந்து விட்டுருவோம். காலையில் போயிட்டு நைட்டு தான் கோழிகள் எல்லாம் வந்துச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வர கோழிகள் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் கோழிகள் சுத்தமாக இல்லை. எப்படின்னா கோழிகள் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும், நாய்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அதுங்க வந்து எந்த இடத்துல வச்சு எந்த கோழியை பிடிக்கலான்னு நல்லா பிளான் பண்ணி ஒவ்வொரு கோழியாக அடித்து விடும். அப்படி தான் எங்கள் கோழிகள் முதல்ல நாங்கள் வளர்த்துருந்தது எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் புதுசாட்டு இது வச்சுருந்தோம், ஓலப்பறை கட்டி கோழிகள் வளர்த்தோம். ஓலப்பறையிலையும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. நைட்டு ஆனால் மரநாய் வந்துடும். மரநாய் வந்து கோழிகளுக்கு கழுத்தை பிடிச்சி ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு போயிடும். காலையில் போகும்போது கோழி கழுத்துலேருந்து ரத்தம் போய் கோழி செத்து கிடக்கும்.
அந்த ஓலை இருக்கு, ஓலைனால அதுக்கு ஈஸியாக அந்த மரநாய் உள்ளுக்க வந்துடும். உள்ளுக்க வந்து கோழிகளெல்லாம் பயந்து அடித்து ஆனால் ஒன்று ரெண்டை சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி தான் இந்த மரநாய்கள் எல்லாம் இருந்ததுனால தான் சரின்ட்டு நாங்கள் வந்து அதையும் எடுத்துட்டு இதே மாதிரி கான்ட்ராக்டில் நாங்கள் கட்டணும். மேய்ச்சல் முறையினர் இருந்தாலும் கோழிகளுக்கு அதிகமாக நோய் வரும். என்னென்னா வெளியே போகிறதுனால எந்த இதை சாப்பிடுது என்ன யாது அப்படி எல்லாம் தெரியாது. மனுஷ நோய்கள் இல்லை, வெளியே போகிற கோழி திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் நம்ம வந்து பண்ண முறையிலேயே வளர்க்குறோம். ஆனால் இந்த பண்ண முறையில் இப்போ இந்த விலைவாசிகள் அதிகமானனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கோழிகள் எப்படி நம்ம விடுறது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நஷ்டத்துக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. நீங்கள் கோழி வளர்க்குறதா இருந்தால் நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். உண்மையாக யதார்த்தத்தை நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி.